हेलो फ्रेंड्स वेलकम टू टीएनपीएससी स्टार्स चैनल इन द वीडियो लो नंबर 9th स्टैंडर्ड मैथ्स रिफ्रेशर कोर्स चैप्टर 12 कंपाउंड इंटरेस्ट தான் பார்க்க போறோம் ஓகேவா சோ இதுக்கு முன்னாடி இருக்க वीडियोसல உங்களுக்கு चैप्टर 1 டு चैप्टर 11 வரைக்கும் எல்லாத்தையுமே போட்டாச்சு சோ இந்த வீடியோல நம்ம चैप्टर 12 कंपाउंड इंटरेस्ट பார்க்கலாம் ஓகேவா சோ बिफोर ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்க ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க ஓகேவா सो इं फार्मुलास मुख्यमानद फार्मुलास चैप्टर नहीं सॉल्व पड़पी ओकेवा फार्मुलास मेमोराइज पड़े अभी रोम मुख्य विषय ओकेवा ओके स्टूडेंट्स एक्टिविटी पांग राजा डिपॉजिटेड 12,500 रुपीस पर एनम अट पोस्ट ऑफिस फॉर 3 इयर्स at a rate of 12% interest அப்படினு சொல்லிருக்காங்க so and while ravi deposited same amount at a compound interest in a bank of 10% per annum for the same period did you know who gets the most interest how much is available so you can realize that compound interest is always higher than that of simple interest सो इप्पा सोल्ल वरांगा अप्पडिनु पाथींगना राजा वंटु 12,500 रुपीस ओरु पोस्ट आफीसल डिपॉजिट पण्णिरुक्कां अंड अदे पोल रवियम या रवि रवियम अदे अमौंट दान डिपॉजिट पण्णिरुक्कां 12,500 रुपीस ओकेवा அடுத்தது இவங்க இது பண்ற பீரியட் என்ன அப்படினு பாருங்க சோ இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் பி ஓகேவா சோ அடுத்தது இவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மேல ராஜாக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் மூலமா 12% அப்படிங்கற இன்ட்ரஸ்ட் ரேட்ல இது பண்ணிருக்கான் சோ r is equal to 12 இவனுக்கு அதே மாதிரி இங்க ரவிக்கு வந்து r is equal to 10 ராஜாக்கு வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து 3 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணிருக்கான் சோ n is equal to 3 இவனும் ரவியும் 3 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணிருக்கான் சோ n is equal to 3 இங்கேயும் வெயிட் நான் டேபிள் மாதிரி எழுதிறேன் இந்த இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு ராஜா ரவி सो प्रिंसिपल अमाउंट राजा पोटर का दिया वालों 12,500 रेंड पेर में 12,500 दाम पोटर कांगा ओके वा सो ये वन को पी वन्टर प्रिंसिपल 12,500 आदित द रेट ऑफ इंटरेस्ट राजा को अंटर 12% रवि के रेट ऑफ इंटरेस्ट वन्टर 10% आदि काटते द यूंगर रेंड पेर में ड्यूरेशन वन्टर 3 इयर्स ஓகேவா சோ உங்க ரெண்டு பேத்துக்கு இருக்க டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ் அதுக்கு அடுத்துதா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ராஜா வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுருக்கான் ரவி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கான் ஓகேவா ஓகே சோ நாம இப்ப என்ன பண்ணப் போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ராஜாக்கு வந்திருக்க இன்ட்ரஸ்ட் எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சோ i is equal to P N R divided by 100 அப்படிங்கறத தான் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் SI ஓகேவா சோ 12500 into 12 into 3 divided by 100 அப்படிን போடுறேன் சோ இப்போ வந்து இந்த ரெண்டு ஜீரோஸும் கேன்சல் சோ இப்போ வந்து நான் 125 into 12 into 3 அப்படிን போட்டனா எனக்கு வர்றது 4500 ஸோ என்னோடய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ராஜாவுக்கு வந்துட்டு 3 வருஷம் கடைசியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக 4500 வருது அதே மாதிரி ரவிக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இவன் போட்டிருக்கான் ஓகேவா ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 whole power n okay va so p ingiradu 12500
plus into 1 plus of r, rate of interest 1 to 10 divided by 100 whole cube அப்படின்ட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு 1/10 அப்படிங்கிறது வருது. ஸோ 12,500 இன்ட்டு 1 plus 1/10. ஸோ 1 plus 1/10 அப்படிங்கிறது ஒரு நெக்லிஜிபிள் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால 1/10 த ஹோல் கியூப் அப்படின்ட்டுருக்கு இல்லையா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போடணும். ஸோ 12,500 into 1/10 வந்துட்டு நான் 0.1 எழுதுறேன். ஓகேவா? 0.1 த ஹோல் கியூப். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1 த ஹோல் கியூப். 1.1 த ஹோல் கியூப் அப்படின்னா 11 த ஹோல் கியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ 11 ஹோல் கியூப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2500 into 1331. ஸோ கடைசியில் உங்களுக்கு மூணு தொட்டி இந்த பாயிண்ட் போகும். அதனால் பாயிண்ட் இங்கே வந்துடும். ஓகேவா? சின்ஸ் இங்கே பாயிண்ட் இருக்குது அண்ட் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? 1 தான் வரும். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். இந்த வேல்யூவை நான் இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா எனக்கு 1 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ 1 into 12,500 எனக்கு 12,500 தான். நான் இங்கே கூட இந்த ஒட்டுமொத்த வேல்யூவையும் நெக்லிஜிபிள் அப்படின்னு எடுத்து இதை கன்சிடர் பண்ணாமல் விட்ருக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில். பட் உங்களுக்கு இங்கே ரிமூவ் பண்ணேன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரிமூவ் பண்ணாமல் அதை வச்சும் கேல்குலேட் பண்ணி காமிச்சேன். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு திருப்பி 1 தான் வருது. ஏன்? 3 இங்கே இருக்குது. 3 வந்துட்டு 5 விட கம்மியான ஒரு வேல்யூ. ஸோ அதனால் இது ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கிறது 0 ஆக்கிடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அதனால் இப்போ என்ன தெரியுது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுக்கு 12,500 வந்திருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 4,500 வந்திருக்கு. ஸோ அதனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட ஹையராக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது எவாலுவேஷன் பார்ட்டுக்கு போயிடலாம். எவாலுவேஷனில் பாருங்கள், டிஃபைன் பிஎன்ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பி அப்படிங்கிறது பிரின்சிபல், என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், பிரின்சிபல் என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆருங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இது அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், 2 இயர்ஸ் இருக்க டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அது ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இன்டு வெயிட்டா. ஸோ இப்போ வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிஐ மைனஸ் எஸ்ஐ is equal to P into R divided by 100 the whole power n. Okay, va? So principal amount. நம்மளுக்கு இங்கே principal amount வந்துட்டு கொடுக்கல. ஸோ வெறும் 2 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா தான் கேட்குறாங்க. ஸோ P into R divided by 100 the whole square அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். ஸோ நம்மளோட என்ன ஆன்சர் என்னது? P into R divided by 100 the whole square. Okay, va? ஓகே. அடுத்தது பாருங்கள், ஃபார்முலா டு ஃபைண்ட் த டிக்ரீஸ் அமௌண்ட் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டஸ். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ பி இன்ட்டு 1 minus R/100 த ஹோல் பவர் என் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? பி இன்ட்டு 1 minus R/100 த ஹோல் பவர் என். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பி இஸ் ஈக்குவல் டு 3000, என் வந்துட்டு 2 கொடுத்துட்டாங்க, ஆர் வந்துட்டு 10 கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு, பி இஸ் ஈக்குவல் டு 3000, ஆர் இஸ் ஈக்குவல் டு 10ஆ? யா, ஆர் இஸ் ஈக்குவல் டு 10, என் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த ஃபார்முலா வச்சு அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஸோ பி வந்துட்டு 3000 அப்படியே போடுறேன், இன்ட்டு ஆர் 10 போட்டேன், டிவைடட் பை 100 ஹோல் பவர் என். என்னங்கிற இடத்துல 2 போடணும். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகுது. ஸோ
3000 इंटू 1/100 अब ओकेवा 10 स्क्वायर अब 1/10 द होल स्क्वायर अब ना एपी एल 1/10 इंटू 1/10 अब 1/100 अब ओकेवा सो इं मू जीरोस रे जीरो इं रे जीरो कैनसल फाइनल वर्द 30 रुपी सो इत रेडो डिफ्रेंस वन 30 रुपी नेक्स्ट पारेंगे इन हाउ मेनी इयर्स विल 1600 बिकम 1852.50 at 5% per annum compounded annually. Compounded annually அப்படிங்கிறப்போ compound interest அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, இனிஷியல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைனல் அமௌண்ட் என்னது 1852.50 is equal to wait first அதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை எழுதுறேன். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 plus ஆர் டிவைடட் பை 100 த ஹோல் பவர் என். ஏன் இங்கே ப்ளஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனில் போகுது அதனால. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 1852.50 principal amount கொடுத்துறாங்க 1600 and அதே போல் 1 plus of rate of interest கொடுத்துட்டாங்க 5% per annum so 5/100 so என்ன இப்போ நான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன். அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5/100 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணனா எனக்கு 1/20 அப்படிங்கிறது வரும் ஓகேவா. ஸோ அடுத்தது நான் இப்போ இந்த 1600 இந்த சைட் கொண்டு வரேன். கொண்டு வந்தனா எனக்கு வெயிட் கால்குலேஷன் ஈஸி பண்ணிடலாம். இதை இந்த சைட் கொண்டு போகிறதுக்கு பதிலாக 1852.50 இஸ் ஈக்குவல் டு உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெய் இந்த இடத்துக்கு என்னால் கொண்டு வர முடியும். ஸோ 1 plus of n/20 அப்படின்னு என்னால் எழுத முடியும். இப்படி எழுதுனதுக்கப்புறம்னா 1600 plus of 1600 n/20 அப்படின்னு எழுதுறேன் ஓகேவா. இஸ் ஈக்குவல் டு 1852.50. ஸோ ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், எப்படி இங்கே பவரில் இருக்கிறது இங்கே வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தியரம். சின்ஸ் பேஸில் அதிகமான அளவில் உங்களுக்கு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் இங்கே போடலாம். ஏன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு கால்குலேட் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா, இங்கே இருக்கிறத நீங்கள் நெக்லிஜிபிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 5/100 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ, அது நம்ம கன்சிடர் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இங்கே அப்படி கன்சிடர் பண்ணாம விட்டோம்னா 1600 இஸ் ஈக்குவல் டு இது அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நெக்லிஜிபிள் வேல்யூ இருக்க இடத்துல என்னால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது இந்த நெக்லிஜிபிள் வேல்யூக்கு ஒரு இன்னொரு ஹை வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ண முடியும் நம்மளால் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி என்னோட மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு 1600 உள்ளார கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இங்கே இருக்க ஜீரோவும் இது கேன்சல், 162 கேன்சல் பண்ணால் 80. ஸோ இதை இப்போ இந்த சைட் கொண்டு வரேன். So 1600 1852.50 - 1600 = 80 yen அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா எனக்கு 252.50 = 80 yen அப்படிங்கிறது கிடைக்குது ஓகேவா. ஸோ இப்போ 252.5 / 80 அப்படின்னு போட்டேன்னா 2.5/80 இப்படி போட்டேன்னா எனக்கு வந்துட்டு அப்ராக்சிமேட்லி 3.15 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 3.15. ஸோ n வந்துட்டு இயர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை ரவுண்ட் ஆஃபாக 3 years அப்படின்னு எடுத்துக்கலாம். n இஸ் ஈக்குவல் டு 3 years ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது, அதனால் n இஸ் ஈக்குவல் டு 3 years அப்படின்னு எடுத்துக்கிட்டால் போதும் ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு
n is equal to 3 years. Okay, வா? Okay. So, இதோட உங்களுக்கு இந்த chapter முடிஞ்சுது. நான் உங்களுக்கு அடுத்த